வணக்கம் கேமர்ஸ். நம்ம ஆண்டல் பிசி பார்த்துருந்தோம், அயானியோ, ஜிபிடி, யூஎஃப்ஓ, இது போல் நிறைய ஆண்டல்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு ஆண்டல் செய்ய போகிறாங்க. இது வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. வால்வ் தான் அந்த கம்பெனி, ஸ்டீம் ஓன் பண்ணுறவங்க தான். அந்த ஆண்டல் பேர் வந்து ஸ்டீம் டெக்கு. இதில் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஆண்டல் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹேண்டல் கான்சோல் பார்த்துருக்கோம், நிட்டெண்டோ வந்து காலங்காலமாக டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து மினி பிசியும் அப்புறம் வந்து ஆண்டல் பிசியும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து டெல் அது போல் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்டே ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் டெல் ஏலியன் வர யூஎஃப்ஓ பார்த்தோம், அது ப்ராஜெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்தாங்க, அயானியோ, அப்புறம் ஜிபிடி, அவங்களாம். ஸோ அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வால்வ் வந்து ஒரு புது ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்க. வால்வோட ஆர்டர் பற்றி தெரியும், சிறிது ஃப்ளாப் ஆயிடுச்சு, சிறிது ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஸ்டீம் வந்து கேமர்ஸ் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு காலங்காலமாக. ஸோ முன்னாடி நிறைய ரூமர்ஸ் இருந்தது, ஸ்டீம் கான்சோல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இது வந்து தேர்ட் கான்சோல் ஆக போகுது, பிளே ஸ்டேஷனுக்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸும் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ புதுசாக அனௌன்ஸ் பண்ணிக்க ஸ்டீம் டெக் வந்து ஒரு ஆண்டல் பிசி. இதோட ப்ரைசிங், பர்ஃபார்மென்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன கேம்ஸ் ரன் பண்ண போகுது, அதை பற்றி எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த புது ஆர்டர் வந்து ஸ்டீம் ஓஎஸ் பேஸ் பண்ணியிருக்க போது, ஸ்டீம் ஓஎஸ் வந்து லினக்ஸ் பேஸ்டு தான், இது ஃபுல்லாக ஸ்டீம் பேஸ் பண்ணி தான் இருக்க போது. ஸோ ஸ்டீம் வந்து காலங்காலமாக பிசி கேமர்ஸ் வந்து கேம்ஸ் வித்துட்ருக்காங்க. இது ஒரு பெரிய லைப்ரரி. ஸ்டீம் ஸ்டோரில் நீங்கள் டிஜிட்டலாக கேம் வாங்கி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். ஸ்டீமோட ஹோல்டிங் கம்பெனி வந்து வால்வ் தான். ஸோ வால்வ் தான் இந்த புது ஸ்டீம் டெக் செய்கிறாங்க. ஸோ இப்போ ஹார்ட்வேர் பார்க்கலாம், இதுதான் இன்ட்ரெஸ்டிங் பாட்டு. இந்த போர்ட்டபிள் பிசியில் வந்து ஏஎம்டி ஜென் 2 இருக்குது. இதே ஆர்கிடெக்சர் தான் வந்து பிஎஸ்பியும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் 360 யூஸ் பண்ணுறாங்க. இது பழசாயிடுச்சு, இருந்தாலும் வந்து ரொம்ப பழசு இல்லை. ஸோ 4 கோர்ஸ் அப்புறம் 8 த்ரெட்ஸ் இருக்க போகுது, இதனால பிரச்சனையே இருக்காது. முக்கியமாக கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது வந்து ஏஎம்டியோட ஆர்டிஎன்ஐ பேஸ் பண்ணிக்க போகுது. ஸோ இதே ஆடியோனா வந்து பிஎஸ்எல்லாம் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் 360 யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஆடோ இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ பெரிய கோர் வந்து ஆட் பண்ண முடியாது. 8 எக்ஸிக்யூட்டிவ் யூனிட்ஸ் இருக்குது, இது நீங்கள் வேகாவோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா புது ஹார்ட்வேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸும் இருக்குது, வேகாவோட கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜிபினால 2 டெராஃப்ளாப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா ஜிபி பவரை. இது வந்து பிளே ஸ்டேஷன் 4க்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் 1 கம்பேர் பண்ணலாம், அதோட கொஞ்சம் பவர்ஃபுல் இது. ஸோ என்ன அட்வான்டேஜ்னா வந்து நெக்ஸ்ட் ஜென் கான்சோல்ஸோட இது வந்து கம்மியாக ரெசல்யூஷன் ரெட் பண்ண போகுது. ஏன்னா அந்த ஆண்ட்ராய்டில் வரப்போ மானிட்டர் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கலாம். ஸோ ரெசல்யூஷன் வந்து ஒரு 720p தான். 4K 1080p ரெண்டர் பண்ணுறதோட 720p ரெண்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ஏன்னா ஜிபிக்கு வந்து கம்மியான பவர் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக எல்லா பிசி கேம்ஸ் வந்து தாராளமாக ரன் பண்ண முடியும். இப்போ சில டெமோ காமிச்சிருக்காங்க, முக்கியமாக வந்து டூம் எட்டர்னல், அப்புறம் வந்து கண்ட்ரோலு, தென் கொஜிமாவோட மாஸ்டர் பீஸ் தி டெத் ஸ்ட்ராண்டிங் கூட ரன் பண்ண முடியுது, தாராளமாக சொல்கிறேன். இதில் ரன் பண்ணும்போது பெரிய கேம்ஸ் வந்து தாராளமாக ஐஎன் செட்டிங்ஸ் வந்து 30 FPS விளையாட முடியுதான். ஸோ கண்ட்ரோலாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் தடை ஃபாலன் ஆர்டர் காமிச்சாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராகுது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாம் பிசி கேம்ஸும் ரன் பண்ண முடியும். ஸோ சைபர் பங்க் 2077 என்ன நம்ம தெரியல, ஆனால் ஓரளவுக்கு ரன் பண்ண போகுது. 720p மின் செட்டிங்ஸில் விளையாட முடியும், ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் விட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு. இப்போ சைஸை பொறுத்த வரைக்கும் 3 மாடல் வரப்போ தான், அது வந்து 64GB, அப்புறம் வந்து 256GB, கடைசியாக வந்து 512GB. அது ரெண்டு பெரிய மாடல் மட்டும் SSD யூஸ் பண்ணுது, மீதி வந்து நார்மல் தான் யூஸ் பண்ணுது. இந்த 3 ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ண முடியாது, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா SD கார்டு சப்போர்ட் இருக்குது, அதனால் வந்து SD கார்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ SD கார்டெலாம் வந்து ஈஸியாக 500GB கூட இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. கண்ட்ரோலர் வந்து ஆன்லைனில் தான் இருக்குது. ஸோ இது பெரிய டிபேட்டு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 ட்ராக்கிங் பேட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக் பேடும் லேப்டாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், உங்களால் வந்து தம்பு வச்சு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ஏன் இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க, இது காரணம் கூட இருக்குது. இது வந்து பிசி கேம்ஸில் சில கேம்ஸ் வந்து மவுஸ் தேவைப்படும், ஃபுல்லாக சொல்லலை, சில டைம் மட்டும் சப்போஸ் இந்த மாதிரி டைலாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை வந்து சில சில விஷயம் இருக்குது, அதுக்கு வந்து மவுஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ சூப்பர் ஐடியா அது. அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஆண்ட்ராய்டில் வந்து எப்படி கண்ட்ரோல்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ட்ரிகர் எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஆனால் எக்ஸ்ட்ரா 4K வச்சிருக்காங்க, இது வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? ஸோ மற்ற ஆண்ட்ராய்டோட இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ், ஏன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரா கீஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற கேம்ஸில். நெக்ஸ்ட் 3.5mm ஜாக் இருக்குது, அதுக்கப்புறம் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ பேட்டரி பற்றி பேசும்போது 8 Wh சொல்கிறாங்க. இதோட பேட்டரி டைம் வந்து கேம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுமா? சப்போஸ் நீங்கள் ஹெவி கேம்ஸ் விளாட்றீங்கன்னா வந்து 2 hr இருக்குமா, நார்மல் கேம்ஸ் விளாட்றீங்கன்னா வந்து 4 hr இருக்குமா, சப்போஸ் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறீங்க இல்லை வந்து நார்மலாக வந்து ஸ்டாண்ட் பைல இருந்தால் கண்டிப்பாக 8 hr இருக்கும். இது கம்மியாக தெரியும், சப்போஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் கம்பேர் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ பெரிய கேம்ஸ் ரன் பண்ணுறதுன்னு, அதுக்கு வந்து நல்ல பேட்டரி தேவைப்படும். ஸோ எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் தான் ப்ரைசிங்கு. இது நிறைய பேர் ஷாக்காக இருக்கலாம், ஆனால் இது உண்மை. ஸோ 64GB எடிஷன் வந்து $400 இருக்க போது, டேக்ஸ் இல்லாமல் சொல்கிறேன். ஸோ டேக்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம PS5 டிஜிட்டல் எடிஷன் இருக்குதோ அதே ப்ரைஸ் தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஹையர் மாடல் ப்ரைஸ் பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ காசு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் மாடல் 512GB வந்து ஆன்டி கிளார் ஸ்க்ரீன் இருக்க போது. ஸோ சூப்பராக ஸ்க்ரீன் இல்லை. இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கோம் உங்களுக்கு, அதை ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, இது ஸ்டீம் ஓஎஸ் சொல்கிறீங்களா, என்னால் வந்து விண்டோஸ் ரன் பண்ண முடியாது கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக ரன் பண்ண முடியும். ஸோ அட்டாரி அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு ஸ்டீம் ஓஎஸ் பிடிக்கலன்னா விண்டோஸ் தேவைனா வந்து இந்த ஸ்டீம் ஓஎஸ் வந்து டோட்டலாக வைப் பண்ணிவிட்டு உங்களால் வந்து விண்டோஸ் 10 வந்து அப்டேட் பூட் பண்ண முடியுமா? பூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிசியில் ரன் பண்ணுற எல்லா ஆப்ஸும் ரன் பண்ண முடியுமா? பிரச்சனை இல்லை அதில். ஸோ கான்சோல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது மேஜர் வின்னு. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் தராங்க, என்ன வேணா நீ ஓஎஸ் போட்டுக்கலாம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா வந்து அந்த ஸ்டீம் ஓஎஸ் வந்து கம்மியான பவர் கன்சியூம் பண்ணும்போது நெக்ஸ்ட் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணும். ஸோ ரேம் வந்து அதிகமாக தான் இருக்குது, 16 GB. ஸோ நீங்கள் நார்மல் வீடியோ எடிட்டிங் கூட பண்ணலாம், நல்ல விஷயம் அது. டச் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்கனால ரொம்ப சூப்பராக போகுது. நெக்ஸ்ட் சைஸ் அப்புறம் வெயிட் வந்து நிட்டாண்டு சுவிட்சோட அதிகமாக இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ அதுக்குள்ள 2 மடங்கு சொல்கிறாங்க, ஏன்னா இதில் பவர்ஃபுல் ஹார்ட்வேர் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் நிட்டாண்டு சுவிட்சில் வந்து டாக் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இந்த கான்சோலே வருமா கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வரப்போகுது. இது வந்து ஸ்டீமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு யூஎஸ்பி டாக் இல்லை எக்ஸ்பான்ஷன் சொல்லலாம். சப்போஸ் இப்போ ஆப்பிள் ஹார்ட்வேர் பார்த்துருப்பீங்க, அது வந்து யூஎஸ்பி சி போர்ட் மூலமாக வந்து நிறைய ஹார்ட்வேர் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும், நிறைய போர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஈத்தர்நெட் கேபிள், அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி நிறைய யூஎஸ்பி போர்ட்ஸ் தர போகிறாங்க. முக்கியமாக வந்து எச்டிஎம்ஐ போர்ட் இருக்க போகுது. அதனால் ஸ்விட்சில் எப்படி டாக் ரிமோட் விளாட்றீங்களோ அதேமாதிரி விளாட்லாம். ஸோ அதிகமாக பவர் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து எச்டிஎம்ஐ போர்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதை எப்படி வாங்கலாம் கேட்டிங்கன்னா வந்து இது வந்து நார்மல் கான்சோல் மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க, இது வந்து ரிசர்வேஷன் மாதிரி இருக்க போகுது. எப்படி ப்ளே ஸ்டேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இருக்காது. இது வந்து யூசர்ஸ் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. சப்போஸ் இந்த ஆர்டர் என்னன்னா வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், அது வந்து $5 எக்ஸ்ட்ரா ஃபீஸுக்கு போதான் அட்வான்ஸ் மாதிரி. ஸோ December 2021 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் ரொம்ப அன்லக்கே வந்து நம்ம ஒரு ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணல, அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தெரியல. அது முதல்ல இந்தியாவுக்கு வருமா அப்புறம் டாக்ஸ் என்னென்னு தெரியல அதை பற்றிலாம். இதுவே எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டரில் தான் வரப்போகுது. ஸோ அந்த கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டாக்ஸ் வந்துடுறதுலையும். நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து எல்லாமே காம்பேக்ட் ஹார்ட்வேர். ஸோ அப்படி லேப்டாப்பு அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் மேஜர் க்வெஸ்சன் வந்து ஸ்டீம் மட்டும் இல்லாமல் எப்பிக் கேம் ஸ்டோரு அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரு கேம் பாஸ்லாம் வந்து எனேபிள் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் பிசி பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் கேம் பாஸ் ஓன் பண்ணியிருந்தால் போதும், அவ்வளோ கேம்ஸ் இருக்குது லைப்ரரியில். அது மட்டும் இல்லாமல் ஸோ கிளவுட் கேமிங் கூட இருக்குது, இது மூலம் வந்து நிறைய கேம்ஸ் வந்து விளையாட முடியும் உங்களால் எந்த ஹார்ட்வேர் இல்லாமல். நெக்ஸ்ட் டிசைன் வந்து மாறுமா, ஏன்னா ஃபைனல் கிடையாது அது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படிலாம் மாறப்போதுன்னு. இந்த ப்ரைஸ் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நல்ல சப்போர்ட் தருவாங்க வேல்வு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி வரப்போகுதுன்னு. அந்த டெக்கை பற்றி அந்த ஆன்சர் சொல்லுவாங்க, ப்ரைஸு அப்புறம் வந்து அவைலபிலிட்டி எதுவுமே சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் எந்த யூஎஸ்பி போட்டாலும் யூஸ் பண்ணலாமல் எல்லாமே ஒர்க் ஆகுமா. நெக்ஸ்ட் ஜிபிடி வந்து இன்டெல் சைட் போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பான்ஷன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து $1000. அது ஏன் கேட்டிங்கன்னா வந்து அது ஒரு க்ரௌட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்டு, இது வந்து ஒரு சின்ன கம்பெனி செய்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பெரிய ப்ரைஸஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் வால் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அதனால் வந்து கண்டிப்பாக ப்ரைஸஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இது நிட்டெண்டோ சுவிட்சோட பெட்டராக கேட்டிங்கன்னா வந்து அது உங்கள் ப்ரெஃபரன்ஸ் தான், நீங்கள் எந்த மாதிரி கேம் ஆட போகிறீங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க நிட்டெண்டோ சுவிட்சோட கண்டிப்பாக பல மடங்கு பவர்ஃபுல் இது. நிட்டெண்டோ சுவிட்ச் வந்து க்ளவுடில் ரன் பண்ணுற எல்லா கேம்ஸும் வந்து நேட்டிவாக ரன் பண்ண முடியும். ஸோ ஸ்விட்ச் ப்ரோக்கு வந்து ஒரு வர்த்தி ஆப்ரண்ட் வந்திருக்கு, ஏன்னா ஸ்விட்ச் ப்ரோ வந்து கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லாக போகுது. என்விடி ஆம்பேர். ஸோ இப்போ நிட்டெண்டோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து ஸ்விட்ச் ப்ரோ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு புது மாடலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீம் காலகாலமாக நிட்டெண்டோ கையில் வந்து அவங்க கேம்ஸ் பிசியில் போர்ட் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க போல். ஸோ அது பண்ணாதனால கோவமாகி இந்த மாதிரி ஹார்ட்வேர் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அடுத்த மேஜர் க்வெஸ்சன் வந்து இது போல் நிறைய ஆர்டர் வரும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்களா, இருந்தாலும் வந்து இது போல் நிறைய தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சர்ஸ்லாம் வரப்போகிறாங்களா? வால்வ் இந்த போல் ஹேண்டெல்லாம் வந்து ஒரு தேர்ட் கேட்டகரியாக மாற்றணும் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஜிபிடி ஐஎன்இஓ அது போல் கம்பெனிஸ் வந்து வெல்கம் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக. ஸோ அதில் ஸ்டீம் ஓஎஸோட ஃபுல் சப்போர்ட் வரப்போதான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறையா இருக்குது, ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேனலில். அது மட்டும் இல்லாமல் பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, ஜிபியு கைடு பிஎஸ்யூ கைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.